ஆனால் எப்போது நான் ராமனாக மாறினேனோ அதன் பின்னால் என் மனைவி மண்டோதரியை தவிர இன்னொரு பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னார் ராவணன். பாருங்க, ராமனாக தோற்றம் வந்து விட்டால் அந்த ராமனினுடைய குணம் நமக்கு வருவதை போல, வள்ளலாரை போல தோற்றத்திலாவது நாம் கொண்டு வந்தால் அவருடைய குணத்தில் ஒரு பாதியாவது நமக்கு வராதா? அதனால தாராளமா நம்ம வள்ளலாரினுடைய தோற்றத்திலே இருக்கலாம். என்னுடைய ஆன்மீக தாகத்தை தனித்தது இது இதுன்னு சொன்னாங்க, அது கொக்கோகோலாவோ மிராண்டாவோ மோரோ எதுவா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியுமா? நீர். அந்த நீரைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி என்று இந்த உலகத்திற்கு சொன்னார். அற்புதங்கள் நிகழும்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல சர்வ வல்லமை தந்தோம்னு சொல்லிட்டு போயிட்டு, எப்படி வள்ளல் பெருமானுக்கு அருளாட்சி தந்தா நிறையப்பா முரசேங்கிற மாதிரி அவருக்கு அருளாட்சி கொடுத்துட்டாரு இயேசுநாதருக்கு. நீங்க கேட்கலாம், என்ன நீ வள்ளலார் சொல்லி இயேசுநாதருக்கு அருளாட்சி கொடுத்தாருங்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. எம்மதம் எம்மீரை என்ப உயிர்கள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இயேசுநாதருக்கு அருளாட்சி கொடுத்ததும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இப்ப நீங்க கடவுள் குழந்தை ஆயிட்டீங்க, அதனால நீங்க 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. சரி, இங்க இருக்கிற கல் எல்லாம் சொடுக்கினீங்கன்னா அப்பமா மாறிடும். இப்ப நீங்க உடனே ஒரு 4 கல் அப்பம் வாங்கி சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்மள அதை என்ன பண்ணுவோம்? செஞ்சிருப்போம். ஏன்னா அந்த சக்தி தான் நமக்கு வந்துருச்சு. இயேசு சொன்னார், எனக்கு அப்படி ஒரு வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் அதை ஒருபோதும் என் சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார். அந்த பேய் போய் வல்லலாம். அப்படிதான் இரும்பை பொன்னாக மாற்றக்கூடிய ஏமசுத்தி சக்தி அவரிடம் இருந்த போதும் கூட ஒருபோதும் அவர் பயன்படுத்தியதே இல்லை. செங்கையில் மண் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கரித்த கடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆடு தெய்வமே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிசை வைத்த பெறும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், தேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சித்தபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தோன்றுகிற எல்லா நதிகளும் மரணம் அடைவது உறுதியானது. அதாவது தமிழ்நாட்டில் உருவாகிற எல்லா நதியும் ஓரிடத்துல பிறக்கிறது என்றால் அது கடலோடு சேர்ந்து மரணிப்பது என்பது உறுதியானது. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து மரணம் இல்லாமல் வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வோடு இருக்கிற ஒரு நதி என்றால் அது வைகை நதி தான். அந்த வைகை நதியினுடைய ஈரம் இருக்கக்கூடிய மண், அது தோன்றக்கூடிய தோற்றுவாய் இருக்கக்கூடிய மண்ணுக்கு பக்கத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்பதே ரொம்ப சிறப்பிற்குரியது. சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர் எதை அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை மேடைகள் பேசினாலும் சன்மார்க்க அன்பர்களோடு பேசுவது என்பது, மற்ற மேடைகளில் பேசுவது மனதுக்கு திருப்தி, தன்மார்க்க அன்பர்களோடு பேசுவது ஆன்மாவிற்கே திருப்தி தரக்கூடிய ஒன்று. அதனாலே ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் இங்கே அமர்ந்திருக்கேன். அதுவும் பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வெள்ளை வெள்ளையா உங்களை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆமா, அந்த வெள்ளைக்கே இருக்கிற ஒரு அழகு இருக்கு இல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், வள்ளலாரை போல நல்ல வெள்ளை உடை அணிந்து கொள்வதிலே நம்ம எப்போதும் கூச்சப்படவே கூடாது. நான் கொஞ்சம் வெளியில டிராவல் பண்ணும்போது அப்படி சொல்லுது, அப்படி பண்றது இல்லை, வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மால் சீட்லதான் சாம்பார் ஊத்திட்டு போவோம், எல்லாருக்கும் நம்ம பயணங்கள்ல பண்ண முடியாது. நான் உதாரணமாக சொல்லுகிற செய்தி தான், வழக்கமாக கேட்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய புதிதாக இருக்கிறீர்கள் என்பதால் சொல்றேன். சீதாவை கூட்டிட்டு போய் ராவணன் வச்சுக்கிட்டான். என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா ராவணனுக்கு சீதைய மடியல. மடிஞ்சா அது சீதை இல்லை. அப்ப ராவணனுடைய மந்திரி சொன்னா,
நீதான் பெரிய ஜாலக்காரனாச்சப்பா, யார மாதிரி வேணாலும் உருவம் மாறுதியே, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற, ராமனாவே உருவ மாதிரி போக வேண்டியதானே, அவன் ராமன் நினைச்சு உன்னை வந்து அடைஞ்சிட போறா, நீ அவன் ஆசை எல்லாம் தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னான். ராவணன் சொன்னா, நீ வேற இதெல்லாம் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். மந்திரி சொன்னா, நீ நல்லா தானே வேஷம் போட்டு போவ, எப்படி சீதை கண்டுபிடிக்கிற மாதிரி போன, நல்லா முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி போக வேண்டியதானே, நீ அப்படிலாம் அரையும் குறையுமா வேஷம் போட மாட்டியே. ராவணன் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ராமனையே பக்கத்துல நிக்க வச்சா கூட நான் தான் ராமன், அவன் டூப்புன்னு சொல்ற அளவுக்கு சரியா தான் போனேன், ஆனாலும் என்னுடைய காரியம் ஈடேறல. மந்திரி சொன்னா, ஏன் ராவணன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப சத்தியமான வார்த்தை, என்ன தெரியுமா சொன்னான், நான் ராவணனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு சீதையின் மீது மோகம் இருந்தது, ஆனால் எப்போது நான் ராமனாக மாறினேனோ அதன் பின்னால் என் மனைவி மண்டோதரியை தவிர இன்னொரு பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னார் ராவணன். ராமனாக தோற்றம் வந்து விட்டால் அந்த ராமனினுடைய குணம் நமக்கு வருவதை போல, வள்ளலாரை போல தோற்றத்திலாவது நாம் கொண்டு வந்தால் அவருடைய குணத்தில் ஒரு பாதியாவது நமக்கு வராதா, அதனால தாராளமா நம்ம வள்ளலாரினுடைய தோற்றத்திலே இருக்கலாம். சிலர் சொல்வார்கள், ஏதோ வள்ளலாரா போட்டிக்கிற சுத்திக்கிறா சொல்ற சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன வந்துச்சு, வள்ளலார் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை நாம் செய்கிறோம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்தேன்னு சொன்னாருன்றதுக்காக புறத்தே வெளுக்காம இருக்க மாட்டோம் சொல்லக்கூடாது, புறத்தையும் வெளுத்திருக்கணும் அகத்தையும் வெளுத்திருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ரெண்டுத்துலயுமே ரொம்ப அவசியம். வெண்மைக்கு இருக்கிற சக்தி அந்த மாதிரி, இந்த வெண்மைக்கு இருக்கிற சக்தி ரொம்ப அற்புதமான ஒரு மேடை. எனக்கு முன்னால் ஐயா உதயகுமார் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா பேசியிருந்தார். ஐயா பேசியது நிறைய புதிய செய்திகளை நமக்கு கொடுத்தது, அதை கேட்பதற்கு எனக்கும் ஒரு நல்ல பாக்கியமாக அமைந்தது என்று நான் நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கூட்டத்தை பற்றி நிறைய பேசினார். மொத்தம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல பூசம் எத்தனாவது நட்சத்திரம் தெரியுமா? 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஐயா அமைத்த ஞான சபை எத்தனை வடிவம் தெரியுமா? எண்கோண வடிவம். இந்த எண்கோண வடிவம் என்பதற்கும் 8வது நட்சத்திரமாக பூசம் இருப்பதற்கும் எல்லாம் ஒரு சூட்சமமான தத்துவங்கள் இருக்கிறது. 8ங்கிற எண்ணே அந்த மாதிரியான எண் தான். நான் ரொம்ப உள்ள போய் சொல்ல விரும்பல, அது ஐயாவோட தலைப்பு. அப்புறம் நான் ஏன் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எதாவது அவர் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதக்கூடாது இல்ல. 8ங்கிற எண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகு பாருங்க, நீங்க தமிழ்ல எந்த எண்ணை எழுதினாலும் அந்த எண் மேல இருந்து கீழே வரும். நீங்க 1னு எழுதுனீங்கன்னா மேல இருந்து கீழே, 2னு எழுதுனீங்கன்னா மேல இருந்து கீழே, 3னு எழுதுனீங்கன்னா மேல இருந்து கீழே, 4 எழுதுனீங்கன்னா மேல இருந்து கீழே, 5 எழுதுனா மேல இருந்து கீழே, 6 எழுதுனாலும் மேல இருந்து நடுவுல போய் திரும்ப கீழே, 7 எழுதுனாலும் மேல இருந்து கீழே, 9 எழுதுனாலும் மேல இருந்து கீழே, அதுக்கப்புறம் திரும்ப அதுதான் ரிப்பீட் ஆக போதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்கள்லயே மேலே இருந்து தொடங்கி கீழே வந்து மீண்டும் மேலே போகக்கூடிய ஒரே ஒரு எண் 8 மட்டும்தான். நீங்க போட்டு பாருங்க, அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இந்த ஆன்மாக்கள் பரம்பொருளிடமிருந்து பூமிக்கு கீழே வந்தால் மீண்டும் அது பரம்பொருளோடு மேலே சேர வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரே எண் 8 என்பதுதான் அந்த எண்ணுக்கே இருக்கிற பெருமை. இந்த பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரம், அதான் அதோடைய சிறப்பு. மரணம் பாருங்க, அது வல்லல பெருமான பார்த்து நான் ரொம்ப அதிசயிக்கிற விஷயங்கள்ல, எல்லாரும் மரணத்தை ஒப்புக்கொண்டார்கள், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மரணத்தை. மரணத்தை ஒத்துக்காதவங்க எல்லாம் யாருமே கிடையாது, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. திருவள்ளுவர் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் முரண்படுகிறார், அதனாலதான் வள்ளலார் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டினார். திருமூலர் கூட பாருங்க, மரணத்தை ஏற்றுக்கொண்டது போலதான் எழுதினார். மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்றிருந்தது தீவினை சேர்ந்தது. மரணத்தை திருமூலர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். மரணித்து ஆன்மா திரும்ப பறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு திருமூலர் அதிகமா பேசுகிறாரே தவிர, மரணமே இல்லாமலே இருப்பதை பத்தி திருமூலர் அதிகமா தாங்க பேசல. நயவுல தைரியமா பேசுறேன்னா படிச்சுட்டாங்களோ தைரியமா பேசுறேன், பேசல. ஆனால் இறந்து விட்ட பிறகு மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருமூலர் ரொம்ப ஆழமா பேசினார். ஆனா இறப்பை பத்தி அவரு தடுக்கல திருமூலர். அதனாலதான் அவர் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு இன்னொரு உடம்புக்கு போனாரே தவிர அதே உடம்புக்குள்ள அவர் கடைசி வரைக்கும் இல்ல. இதுல கருத்தே என்ன தெரியுமா, அவர் பரகாய பிரவேசம் பண்றவர். பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு பாயிருது.
அவர் 3000 வருஷங்கள் வாழ்ந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு 3000 பாடல்கள் கொடுத்தார். எப்படி 3000 வருஷம் வாழ்ந்தார் என்றால், ஒரு உடம்பிலே இருப்பார், அந்த உடம்பு ரொம்ப முதுமை அடைந்து விட்டால் இன்னொரு உடம்புக்கு மாறுவார். அப்படித்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பாடல் எழுதினார் என்று ஒரு செவி வழி கதை உண்டு. அது கதை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது கதை. எல்லாருமே மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்மளே இன்னைக்கு செத்துட்டா என்னங்க போடுறோம், இயற்கை எழுதினார் அப்படின்னு போடுறோம் இல்ல. ஆனா வள்ளலார் சொல்றார், மரணம் என்பது இயற்கையே இல்லைங்கிறார், மரணம் செயற்கைங்கிறார். ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இறந்துட்டாங்கன்னா இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்றோம். இந்த மரணத்தை வெல்வது ரொம்ப புதிய விஷயம். வள்ளல் பெருமான் அதை செய்து காட்டியிருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல வள்ளலாரை பற்றி சொல்லுகிற போது அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார், இல்ல அவரை கொன்று விட்டார்கள், எரித்து விட்டார்கள்லாம் பேசுறாங்க பாருங்க. ஒண்ணு, அவங்க வள்ளலாரையாவது படிக்கணும், இல்ல வள்ளலார் படித்தவங்கிட்டையாவது 4 வார்த்தை கேட்கணும், இல்ல வள்ளலாராவது அவங்களுக்கு அருள் செய்யணும், இல்லைன்னா அவங்க இப்படியே பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க, ஒரு மனுஷன் உயில் எழுதுற மாதிரி திருவருட்பா பாடல் முழுக்க நான் மரண விழா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டேன்னு எழுதியிருக்கிறேன். எவ்வளவு இடங்கள்ல எழுதியிருக்கேன், சாகாவரம் நான் பெற்றுக்கொண்டேன், காற்றாலே ககனமதாலே என் உடம்பு ஒன்றுமாகாது, எவ்வளவு எழுதியிருக்கேன். தான் உடம்பு வந்து ஒரு நித்திய தேகம் ஆயிடுச்சுன்னு எழுதியிருக்கிற ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கன்னா என்ன காரணம்னா, மரணமில்லா பெருவாழ்வு குறித்த ஆழமான புரிதல் அவர்களிடமும் இல்லை, அதை ஆழமாக சொல்வதற்காக நம்மிடமும் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா அவருக்கு வள்ளலாருக்கு அப்புறம் வேற யாரோ அதை அடையில அடைஞ்சிருந்தா நம்ம ஈஸியா இவங்க இப்படி அடைஞ்சாங்க இவங்க இப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லிருக்கலாம். வேற யாரும் அடைய வேண்டாம், ஆனா வள்ளலார் அடைஞ்சாரே அதுவே போதும். அதான் ரொம்ப நாளா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடைஞ்சாரா, 200 வருஷத்துக்கு முன்னாடிதான் அடைஞ்சாரு. அதுவே நம்மால இன்னும் நமக்கு எப்படி அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாருங்க. ஒரு அறையிலே போய் கதவை சாத்தி கொண்டு மறைந்து போனார் என்கிற ஒரு விஷயத்தை மிக சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் நினைத்து கொண்டிருக்கிறது. அது எப்படி ரூம்ல போய் கதவு சாத்திட்டு மறைஞ்சிருவாரு அப்படின்னு கேக்குறாங்க. வள்ளலார் ஒண்ணும் எடுத்த கவத்துன்னு போய் கதவு சாத்திட்டு மறைஞ்சதில்லை. சுத்த தேகத்தை, அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக, அதை பிரணவ தேகமாக, அதை ஞான தேகமாக, உடம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இருக்கு பாருங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதை வள்ளலார் செய்து இருக்கிறார். அதை எப்படி செய்யணும்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதை போய் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய இதை பத்தி கேள்வி கேட்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். படிக்காம நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு எல்லாம் அருகது இல்லை இல்லை. ஆனால் செய்கிறார்கள். சரி, போட்டோம், அது நமக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு என்னென்றால், நாம் வள்ளலார் வழியிலே பின்பற்றுவதற்கான அவசியம் என்ன என்றுதான் என்னுடைய தலைப்பு. அவசியம் என்னன்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம்ப்பா, அதுதான் அவசியம்னு சொல்லு. தாகாம இருக்கிறன்னா யார் வேணாம், நீங்க இப்ப நீங்க தாகவே மாட்டீங்க யாராவது, இல்ல இல்ல எனக்கு 60 வயசுல எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க யாராவது சொல்லுமா. எல்லாருக்குமே என்னங்க ஆசை, தாகாம இருக்கணுங்கிறதுதான் எல்லாருக்குமே ஆசை. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா, எல்லாருக்குமே அதான் ஆசை. தாகவே கூடாது, அப்புறம் வயசாகக்கூடாது. ஏன் வயசாகக்கூடாதுன்னா, வயசாச்சுன்னா நோய் வர ஆரம்பிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல, சுகர் பிபி இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் இல்லாம, முதுமை இல்லாமல், பிணி இல்லாமல், வயசாகாமல், தாகாமல் இருக்கிற ஒரு லைஃப் வேணும்ன்றது எல்லாருக்கும் ஆசை. அப்படி ஒரு வாழ்க்கையை பெறலாம் என்று சொல்லி நமக்கு வள்ளலார் காட்டி விட்டு போயிருக்கிறார். அந்த வழியை எப்படி நாம் பின்பற்றுவதுதான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதுக்கு நீங்க முதல்ல ரெண்டு விஷயங்களையும் நாம் ஒரு தெளிவு வரணும். ஒண்ணு, வள்ளலார் வழி என்ன, அந்த வழி எதை நோக்கிய பயணம். இந்த ரெண்டுத்துல நம்ம ஒரு சரியான புரிதலோடு இருக்கணும். வள்ளலார் போல வழி எதை குறித்ததுன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறித்தது. ஏன்னா அவருடைய காலத்துல எத்தனையோ சமயங்கள் இருந்த போதும், எத்தனையோ தெய்வங்கள் இருந்த போதும், வள்ளலார் ரொம்ப சரியா தெளிவா அருட்பெருஞ்சோதின்னு ஒன்னு தனியா எடுத்துக்கிறார். அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சமயம் தொடர்பான பாடல்களும் கூட வருது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 6 திருமுறையிலும் கூட சிவபெருமானை சொல்லுகிற போது சக்தியோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அது தத்துவமாக நாம் பொருள் சொல்லலாம். ஒரு பக்கம் தெய்வமணி மாலையிலே முருகனை சமயத்தோடு சொல்லியிருக்கிறார் என்றால், உரைநடையிலே சுப்பிரமணியனை பற்றி எழுதுகிற போது தத்துவமாக சொல்லியிருக்கிறார். வள்ளலாருடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீமே உண்டாவட்ட. வள்ளலாருடைய கடவுள் பாருங்கள்,
அருட்பெரும் ஜோதி என்று ஒரு கடவுளை சொல்லுகிறார். அந்த கடவுள் ஒன்றும் புதிய கடவுள் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அருட்பெரும் ஜோதினு உடனே ஏதோ புதுசா ஒரு கடவுளை வள்ளலார் சொல்லியிருக்காரு, எல்லா கடவுளையும் விட்டுட்டு அந்த கடவுளை பத்தி எப்படி இருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. புது கடவுள்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு நான் ஒரு மிராண்டா வாங்கி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிராண்டாதான் என் தாகத்தை தணிச்சுது அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். நீங்க ஒரு கொக்கோ கோலா வாங்கி குடிச்சீங்கன்னா இந்த கொக்கோ கோலா தான் என் தாகத்தை தணிச்சுதுன்னு நீங்க சொல்லிக்கலாம். அப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய ஆன்மீக தாகத்தை தணிச்சது இது இதுன்னு சொன்னாங்க. அது கொக்கோ கோலாவோ மிராண்டாவோ மோரோ எதுவா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அடிப்படை தெரியுமா, நீர். அந்த நீரைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி என்று இந்த உலகத்திற்கு சொன்னார். அது ஒரு சூட்சமம். அதுக்காக நீ எல்லா கடவுளையும் அழிச்சுட்டு அருட்பெரும் ஜோதின்னு புதுசா ஒரு கடவுளை வரைஞ்சு கொடுத்தது, அது வள்ளலார் சொல்ல வந்தது இல்லை. ரெண்டாவது, அந்த கடவுளை நமக்கு வள்ளல் பெருமான் ரொம்ப அழகாக உணர்த்துகிற இடம் எது என்றால் அகவல் தான். அருட்பெரும் ஜோதி அகவல் ஒரே இரவிலே எழுதியது. நான் ரொம்ப அதிசயிக்கிற ஒரு பாட்டு என்றால் அது அருட்பெருஞ்சோதி அகவல். ஏன்னா தமிழ்ல அகவல் எழுதுறதுங்கிறது ஒரு மரபு. பல புலவர்கள் அகவல் ஆசிரியப்பால அகவல் எழுதியிருக்காங்க, யாரும் 1000 அடிக்கு மேல எழுதுனது இல்லை. ஏன்னா தொல்காப்பியரை என்ன சொல்லியிருக்காருன்னா, அகவலினுடைய அடிவரையறை 1000. வள்ளலாருடைய ஸ்பெஷலே என்னன்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்களோ அதெல்லாம் உடைக்கிறதா வள்ளலாரோட வேலை. எதெல்லாம் இது இதுன்னாங்களோ அதெல்லாம் உடைச்சிருவாரு. அதான் வரல, 1000 அடி வரையறைங்கிறத உடைச்சி 1000க்கு மேல அகவல் எழுதுற. நான் சொல்லவா, இதுவரைக்கும் 3000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக நீண்ட அகவலை எழுதிய முதல் நபரும் கடைசி நபரும் வள்ளல் பெருமான் தான், வேற யாருமே இல்லை. அதுவும் ஒரே இரவுல உட்கார்ந்து எழுதுறார். அதை விட ரொம்ப அதிசயம் சொல்ற, ஒவ்வொரு அகவல் பாடல்களும் 1000 பக்கங்களுக்கு உரை எழுதக்கூடிய ஞானம் நிறைந்தது. அதான் பெரிய விஷயம். எழுதுறேன்றதுக்காக என்ன நைட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதுறது இல்லையே, ஒவ்வொரு சொல்லும். அதுதான் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வள்ளலார் எழுதுவது என்பது வேறு, வள்ளலாரை வைத்து எழுதப்பட்டது என்பது வேறு. அகவல் வள்ளலாரை வைத்து எழுதப்பட்டது, அதான் ரொம்ப முக்கியம். மணிவாசகர் எழுதிய திருவாசகம் மணிவாசகர் எழுதியது, அதனாலதான் சிவபெருமான் வந்து இன்னொரு காப்பி எழுதுறாரு. ஆனா அகவழி பரம்பொருள் வள்ளலாரை வைத்து எழுதி கொண்டது, அதனாலதான் அவர் வந்து இன்னொரு காப்பி எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அகவலுடைய ஒவ்வொரு பாட்டும் இந்த கிறிஸ்டியானிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இல்ல அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு புரிதலின்மை ஒரு முடிவு எடுக்கணும்னா என்ன செய்வாங்க தெரியுமா, பைபிள்ல இருந்து ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு வாசகத்தை படிப்பாங்க. அது என்ன சொல்லுதோ அதை வந்து அவங்க தங்களுக்கு கடவுள் சொன்னதா நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதே மாதிரி டெய்லி ஒரு அகவல் ஏதாவது ஒரு அகவல் எடுத்து படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய பெரிய மன கேள்விகளுக்கு ஒரு பதிலா அந்த அகவல் உங்களுக்கு இருக்கு, அகவலுக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஏன்னா வள்ளலார் அப்படிதாங்க. இப்போ நான் சொல்றேன் தப்பாட்டதுக்கு அறிய, அருளாளர்கள் உலகம் முழுக்க வந்திருக்காங்க. இயேசுநாதர் கூட ஒரு அருளாளர் தான். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயேசுநாதர் அவர் ஒரு அருளாளரா வந்து என்ன செய்ய நினைச்சாரு, அதே மாதிரி இங்க வள்ளலார் வந்து ஒன்னு செய்ய நினைச்சாரு. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருக்கிறத நீங்க ரொம்ப கவனமா பார்க்கலாம். இயேசுநாதர் 30 வயசுக்கு வராரு ஆன்மீக பயணத்துக்கு, வள்ளலாரும் சுத்த சன்மார்க்கத்துக்கு 30 வயசுக்கு வராரு. எனக்கு 30 வயசு ஆகுது, ஆனா ஒண்ணும் பண்ண போறது இல்லை, அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க, நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை. 60 வயசு ஆனதுக்கு அப்புறமும் என்ன சொல்ல போறேன்னா, 80 வயசு ஆனதுக்கு அப்புறமும் திருநாவுக்கரசர் 80 வயசில் வந்தார், எனக்கும் இப்போது 80 ஆகிறதுன்னு சொல்லுவனே தவிர வரப்போறது இல்லை. நம்ம வயசெல்லாம் என்னங்க பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 16 வயதிலேயே ஞான சம்பந்தன் திருக்கையிலே அடைந்திருக்கிறார். நம்ம எல்லாம் 16 வயசுல 10வது எக்ஸாம் எப்படி நான் பாஸ் பண்ணணும்னு தலைஞ்சுதான் உட்காந்து குடிச்சுட்டு இருந்தோம். 80 வயசாகி ஞானம் கிடைக்குதான்னு பார்த்தாலும் இல்லை. ஆனா அந்த 30ங்கிற வயது அருளாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான வயது. நான் நிறைய படிச்சுட்டேன், விவேகானந்தராக இருக்கட்டும் இயேசுநாதராக இருக்கட்டும் வள்ளல் பெருமானாக இருக்கட்டும், இந்த 30 வயது ஏதோ அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. இயேசுநாதர் 30 வயசுலதாங்க ஆன்மீக பயணத்துக்கே போனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாருன்னு அவர் வரலாறே தெரியாது. என்ன பண்ணாருன்னு பாருங்க, அவர் வரலாறு கிடையாது. என்ன பண்ணாரு, அப்ப அவங்க அப்பாவுடைய தச்சு தொழில் செஞ்சாருன்னு சொல்றாங்க, வேற என்ன பண்ணாருலாம் தெரியாது. 30 வயசுலதான் அவருடைய ஹிஸ்டரியை பதிவு செஞ்சிருக்காரு. போய் ஒரு புகையில உட்காந்துக்கிட்டாரு வள்ளலார், 40 நாள் சாப்பிடல. சாரி, இயேசுநாதர் 40 நாள் சாப்பிடல.
எதையுமே பேசல. 40 நாள் தனிமையில இருந்து இறைவனோடு போராடுறான். என்ன போராடுறான் தெரியுமா? நீ வந்த ஆவர எனக்கு இது சும்மா உன்னை நான் வேண்டிட்டு என் வேலையை பாக்குறது, உன்னை நினைச்சுக்கிட்டு என் வேலையை பாக்குறதுலாம் எனக்கு தேவையில்லை. நீ வந்த ஆகிற நம்ம அப்படி போய் உட்காருமா 40 நாள்ல சாப்பிடாமல? ஏன்னா வேலை வேலையை சாப்பிட்டு சொல்லி எங்க போய் உட்காரணுமோ உட்காந்து சகை போடுறோம். அதுக்காக இதை சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும். இயேசுநாதர் முடிவு பண்றார், வந்தா கடவுளுடைய திருவார்த்தை கேட்காமல் நான் திரும்ப வரமாட்டேன்னு முடிவு செஞ்சுட்டு போய் உட்கார்றார். 40 நாள் முடியுதுங்க, கடவுளுடைய தூதுவர் வருகிறார், திருவார்த்தை சொல்லுகிறார், நீயே கடவுளின் மகன்னால் அற்புதங்கள் நிகழும்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல சர்வ வல்லமை தந்தோம்னு சொல்லிட்டு போயிட்டார். எப்படி வல்லல் பெருமானுக்கு அருளாட்சி தந்தா நரையப்பா முரசேங்கிற மாதிரி அவருக்கு அருளாட்சி கொடுத்துட்டார் இயேசுநாதருக்கு. நீங்க கேட்கல என்ன நீ வல்லலார் சொல்லி இயேசுநாதருக்கு அருளாட்சி கொடுத்தாருங்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. எம்மதம் எம்மீரை என்ப உயிர்கள் அம்மதம் என்றொருள் அருட்பெரும் ஜோதி. இயேசுநாதருக்கு அருளாட்சி கொடுத்ததும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். இயேசுநாதருக்கு அருளாட்சி கொடுத்ததும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். இப்ப அவருக்கு அது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அவர் முன்னாடி 3 பேய் வந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மதத்தினுடைய நூல். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த 3 பேய் வரும். அதுக்காக முன்னாடியே சொல்றேன், 3 பேய் வந்தது இயேசுநாதன் முன்னாடி. அவருக்கு அந்த தேவதூதன் வந்து சொல்லிட்டா, இப்ப நீ யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு தேவதூதன் இறங்கி வந்து நீதான்ப்பா கடவுளுடைய மகன், உனக்கு கடவுள் செய்யற அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நான் கொடுக்கறேன்ட்டா நம்ம தரையில நிப்போமா? எல்லா நியூஸ் சேனலுக்கும் போன் பண்ணி வர சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம். 3 பேய் வந்தது இயேசு முன்னாடி. முதல் சஞ்சல பேய் வந்தது, அது என்ன தெரியுமா சொல்லிச்சு வந்து, மிஸ்டர் இயேசு இப்ப நீங்க கடவுள் குழந்தை ஆயிட்டீங்க, அதனால நீங்க 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. சரி, இங்க இருக்கிற கல்லெல்லாம் சொடுக்குனீங்கன்னா அப்பமா மாறிடும். இப்ப நீங்க உடனே ஒரு 4 கல் அப்பம் வாங்கி சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தான் என்ன பண்ணுவோம், செஞ்சிருப்போம். ஏன்னா அந்த சக்தி தான் நமக்கு வந்துருச்சு. இயேசு சொன்னார், எனக்கு அப்படி ஒரு வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் அதை ஒருபோதும் என் சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார். அந்த பேய் போய் சார் வல்லலாம் அப்படிதான், இரும்பை பொன்னாக மாற்றக்கூடிய ஏமசுத்தி சக்தி அவரிடம் இருந்த போதும் கூட ஒருபோதும் அவர் பயன்படுத்தியதே இல்லை. ஏன்னா அதை பண்ணனா அப்புறம் அர்த்தம் இல்லையே. சார் அடுத்து பெருமை பேய் வந்தது இயேசு கிட்ட, அது சொல்லிச்சு நீ நல்லா சந்தோஷப்படு, பெருமைப்படியே, நீ கடவுளோட குழந்தை ஆயிடுச்சியே, கடவுளோட சக்தி உனக்கு வந்துருச்சுன்னு ஒரு தேவதூதன் வந்து சொல்லிட்டு போயிருக்காருல்ல, நீ சந்தோஷப்படு, பெருமைப்படி, எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுன்னு இயேசு சொன்னார். நான் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைத்ததும் நான் கடவுளின் குழந்தை என்பதையும் வெளியில சொல்ல மாட்டேன்னு பெருமை பேய துரத்தன. 3வது ஒண்ணு வந்தது ஆசை பேய், நீதான் கடவுள் குழந்தை ஆயிட்டியே, நேரா போய் ராஜாவை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல உட்காந்து நாட்டை ஆட்சி செஞ்சுக்கன்னு சொல்லிச்சு இயேசுராவ கிட்ட. உங்களுக்கு தெரியுமா அந்த சூழல் இயேசுநாதர் வாழ்க்கையிலயும் வந்துச்சு. ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அவர் பின்னாடி எழுந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா ராஜாவை வீழ்த்திட்டு இவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் இயேசுநாதருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ராஜாவின் கிரீடம் கிடைக்கவில்லை, நெற்றியை கிழித்து கொண்டு துளைத்த முற்கிரீடம் தான் இயேசுநாதருக்கு கிடைத்தது. பன்னீரிலே அவருக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை, காவலாளிகள் காரி துப்பினார்கள் அவருடைய முகத்தில், அதுதான் இயேசுநாதருக்கு கிடைத்தது. நீ யோசிச்சு பாருங்க, கடவுளினுடைய குழந்தை என்பதற்கான அத்தனை அங்கீகாரம் கிடைத்த போதும் கூட இயேசுநாதர் கடைசியில் சிலுவையிலே தன்னை மாய்த்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் வந்தது வேற காரணத்துக்காக. அவர் வந்தது எதுக்காகனா, அவர் காலத்திலே இருந்த அத்தனை மக்களினுடைய துன்பங்களையும் தான் வாங்கி கொண்டு அவர்களின் நற்கதி அடைய வேண்டும் என்று அவர்கள் துன்பத்தை தான் வாங்கி கொண்டார். அப்ப அவர் துன்பத்தை வாங்கிட்டாருன்னா அவர் என்னங்க பண்ணணும்? துன்பத்தை இவர் அனுபவிக்கணும், அதனால அனுபவித்தார், மாண்டு போனார். ஆனா ரொம்ப நாள் 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அருளாளர் என்றால், அதே போல பின்னாடியே ஒரு அருளாளர் வந்தார், அதுதான் நம்ம வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் வந்தது அப்படி இல்லையே, அதுக்காக வரலே. அதான் பாருங்க, அவரும் உயிர் தெழுந்தார் இயேசுநாதர், ஆனா அவர் உடம்பு போயிடுச்சு. இறந்த பிறகு 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தார். ஆனா வள்ளலார் வந்து இன்னும் பயங்கரமான அருளோட இறங்கி வந்தாருங்க. என்ன, சாகவே சாகாத அருளோட வள்ளலாரி இறங்கி வந்தாருங்க. பாருங்க, வள்ளலார் இறங்கி வந்து இந்த மண்ணுக்கு வந்தது எதற்காக என்பதற்கு வள்ளலாரும் ஒரு காரணம் சொல்லுகிறார். அவர் சொன்ன மாதிரி இவரும் ஒரு காரணம் சொல்லுகிறார். என்ன காரணம் தெரியுமா? அவரும் நம்மளை திருத்தத்துக்காக தான் வந்திருக்கிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட. இதுல இப்ப நம்மளா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்மளா இப்ப எங்க வந்துட்டோம்?
சன்மார்க்க சங்கம் அடைவித்தில வந்து உட்கார்ந்துட்டோம். அதான் நம்மளா இப்ப சந்தோஷப்பட்டு நம்மளா பாஸ் ஆயிட்டோம். அவன் இன்னும் நிறைய குழந்தைய ஸ்கூலுக்கே வராம சுத்தின்னு இருக்கு வெளியில. அதுக்கெல்லாம் ஒரு காலம் வேணும். அதுக்குதான் தனலட்சம்மா மாதிரி அங்கங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஒரு காலத்துல சர்வசிக்ஸ் அப்படியா ஸ்கூலுக்கே போகாத குழந்தைலாம் வீடு வீடா போய் அச்சுறுத்தல் வந்து ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி எங்க தனலட்சம்மா மாதிரி அங்கங்க தமிழ்நாட்டுல ஆளை வள்ளலார் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எதுக்கு அங்கங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு இடம் வந்தாதான் இந்த சக்தி பீடம் இங்க தோன்றினால்தான் இங்க இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த சக்தி பீடம் மாற்றி சன்மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரும். அதனால என்ன சொல்றேன், எல்லாருமே இதை செய்யணும். வாயில நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வள்ளல் அகவல் என்ன சொல்ல பாருங்க, உரை மனம் கடந்தவன் கடவுள். நீங்க கடவுளை பத்தி என்னென்னலாம் பேசுறீங்களே, இப்ப நான் ஒரு மணி நேரம் பேசுறதுல அடிப்பறிச்சாது ஆண்டரை பத்தி அத்தனையும் போய் வள்ளலாரே சொல்ற அதாலலாம் கடவுளை நீங்க ஒண்ணும் புரிய முடியாது. இல்ல நான் சொல்றத வச்சு உங்க மனசுல நீங்க கடவுளை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தோணுமே, அது அதுவும் கிடையாதுங்கிறார் வள்ளலார். உரையும் கிடையாது, மனமும் கிடையாது, அப்புறம் என்னடா அனுபவம் மட்டும்தான் கடவுள். அப்புறம் அனுபவிச்சுதான் சொல்ல முடியுமா? முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய சார், உணரக்கூடிய ஒன்றை சொல்ல முடியாது. இப்ப நான் உங்க கையில வந்து தேன் கொடுக்கறேன், நல்லா அது சாப்பிட்டீங்க, இப்ப இது எப்படி இருந்ததுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? தேனுடைய குழப்பு சொல்லலாம், தேனுடைய நிறத்தை சொல்லலாம், தேன் இனிச்சதுன்னு சொல்லலாம். சார் சர்க்கரையும் இனிப்புதான், கரும்போ இனிப்புதான், மிட்டாயும் இனிப்புதான், தேனோ இனிப்புதான். தேன் இனிப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டா எப்படி சார் சொல்லுவீங்க? தேன் மாதிரி இனிச்சுன்னு தான் சொல்லுவீங்க. அதை தாண்டி உங்களால உரை அளவுல வார்த்தையால தேன் இப்படித்தான் இனிக்கும் யாராவது ஒத்தரால சொல்ல முடியுமா? இல்ல மனசுல நினைச்சுக்கோங்க, நான் நினைக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் வச்சு கற்பனை பண்ணி பாருங்க மனசுல, அதுதான் தேனுடைய இனிப்புன்னு கற்பனைகளை சொல்ல வைக்க முடியுமா? முடியாது. எப்ப முடியும்? தேனை இனிப்ப அவன் அனுபவிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும். வள்ளலார் அதான் சொல்ற, கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உரையும் மனமும் எல்லாம் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். ஆனா அப்ப எதுக்காக இந்த இந்த மேடை, எதுக்காக என்ன மாதிரி ஒரு ஒருத்தரை கூட்டம் உட்கார வச்சு பேசுறது, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு சபை எழுப்புறதுன்னு கேட்டீங்கன்னா, தேன் இனிப்பா இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கைக்கு தேன் வேணும்ல, இதெல்லாம் அந்த தேன் உங்க கையில கொடுக்குறது. ஏன்னா நீங்க நாளைக்கு தேன் நினைச்சு எதையாவது எடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு இனிக்கலன்னு சொல்லக்கூடாது இல்ல, அது எது தேனு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்ல, அதுக்காக இதெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். இப்ப தேனை சுமைக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கிறது. நான் அகவலை பத்தி சொல்ல வந்த மாதிரி, அகவல் ஒரு தேன். ஏன் அகவல் ஒரு தேன் தெரியுமா? தேனுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா குட்டியா இருக்கிற பூனைக்கு ஒரு காலம் வரும்னா அது அர்த்தம் இல்லை. ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு அர்த்தம். ஆ நெய் என்றால் ஆனா பசு, ஆவின் பால்னா என்னங்க? பசுவின் பால்னு அர்த்தம். அவ்வளவுதான் கவர்மெண்ட் பேர் வச்சுக்கு. ஆவின் பால்னா பசுவின் பால்னு அர்த்தம். அதுக்குன்னு ஆவின்றதே ஒரு பேர் கிடையாது. ஆனா பசு, ஆ நிறைனா பசு கூட்டம், ஆவின் பால்னா பசுவின் பால்னு அர்த்தம். ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால், பசுவினுடைய நெய்க்கு ஒரு காலம் வந்தால், அதாவது நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணலாம்னா நல்லா நெய்யை அள்ளி ஊத்தி நல்லா வழிச்சு பொங்கலை சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா இருக்கும் இளமையா இருக்கும்போது. அப்புறம் ஒரு 50 வயசு ஆச்சுன்னா நெய்யை தொடமாட்டோம், ஏன்னா கொலஸ்ட்ரால் ஒத்துக்காதுப்பா எனக்கு வேண்டாம். ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால், இளமைக்கு ஒரு காலம் வந்தால், முதுமை வருகிற போது பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். பூ நெய்னா தேன், பூவிலிருந்து வரக்கூடிய நெய் தேன். தேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? மருந்துக்கு மட்டும்தான் அந்த காலத்துல பயன்படுத்துவார்கள். மருந்து எப்ப சாப்பிடுவாங்க? கடைசி காலம் முதுமையில சாப்பிடுவாங்க. அப்ப இந்த பழமொழி எதுக்கு வந்ததுன்னா, டேய் ரொம்ப இளமையோடவே இருக்கிறன்னு சந்தோஷப்படாதடா, ஒரு நாள் உனக்கு முதுமையும் வரும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றதுக்காக வந்த பழமொழி இந்த பழமொழி. இந்த பூனை தேன் மருந்தோடு சேர்த்து கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? தேனே ஒரு மருந்து. அந்த தேனோடு ஒரு மருந்தை சேர்த்து கொடுத்தால் அந்த மருந்தினுடைய பக்குவத்தன்மையை இன்னும் 2 மடங்காக தேன் மாற்றும். அதான் தேனுக்கு இருக்கிற சக்தி. அகவலை ஏன் தேன் என்று சொன்ன தெரியுமா? அகவலே ஒரு மருந்து,
அந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் உங்கள் ஆன்மீக மருந்தை இரட்டி பார்க்கிற சக்தி அகவலுக்கு இருக்கிறது என்பதால் அகவல் ஒரு தேன். இன்னொன்னு சொல்ற பாருங்க, தேனுக்கு இன்னொரு சக்தி இருக்கு, என்னன்னா தேன் கெடாது. ஆனா சில பேர் தேனே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரிட் போட்டு வைப்பாங்க, அதை விட வந்து உலகத்துல ஒரு குடும்பம் வேற எதுவும் கிடையாது. தேன் கெடாது, அப்படியே எக்ஸ்பிரிட் போடுறாங்கன்னா அது உண்மையான தேன் இல்லை. நம்ம இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேனுங்கிற பேர்ல தேன் மாதிரி ஒண்ணு நிக்கிறோம், தேன் கிடையாது, உண்மையான தேன் கெடாதுங்க சார். அதுதான் இன்னும் நம்ம சன்மார்க்க மொழியில சொன்னோம்னா தேனுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. இன்னொன்னு தெரியுமா, தேனோடு எதை சேர்த்தாலும் அதையும் கெடவிடாது. நீங்க தேன்ல ரோஜா பூ இதழ போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமும் ரோஜா பூ இதழ் அப்படியேதான் இருக்கும். தேனும் கெடாது, தேனோடு வேற ஏதேனும் சேர்ந்தால் அதுவும் கெடாது. அருட்பெருஞ்சோதி அகவல் மரணமிலா பெருவாழ்விற்குரியது, அதை படிப்பவர்களும் மரணமிலா பெருவாழ்வை அடைவார்கள் என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுல ரொம்ப அழகா அகவல் பல பாடல்களை சொல்கிறது. அதுல நான் ஒரு முதல் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதின காலத்துல மகாமந்திரம் வரல, அதனாலதான் ஐயா எப்படி ஆரம்பிச்சாருன்னா அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு தான் ஆரம்பிச்சார். அதுக்கு பின்னாடி பேருபதேசம் எழுதுகிற போதுதான் மகாமந்திரம் வருகிறது. அப்பதான் தனிப்பெருந்தரணியை சேர்த்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு எழுதுறார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, வள்ளலாரிகளை செஞ்சிருக்கிற ஒரே ஒரு மாற்றம் தனிப்பெருங்கருணியை கொண்டு வந்து சொருகியிருக்கார், சேர்த்திருக்கார். சொருகினோடனே தப்பா எடுத்துக்காரு, தமிழ்ல சொருகுதல் என்றால் ஒன்றை கொண்டு வந்து இணைத்தல் அர்த்தம். நம்ம இப்ப எது பேசினாலும் கெட்டவார்த்தை பேசுற மாதிரி ஆகிப்படுது தமிழ்ல, அது நல்ல தூய தமிழ் சொல், அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் நினைப்பேன் ஏன் வள்ளலார் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு எழுதியிருக்கலாம், இல்ல அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தரல, அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை தரல. கரெக்டா 3வது பதத்தை தான் மாத்துறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன் இப்படி மாத்தினாருன்னு பார்த்தா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளலார் நமக்கு இந்த மாற்றமே நமக்கு அவர் சொன்ன ஒரு பாடம், நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு படிப்பினை. இந்த பாருங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இதுதான் அவர் வைக்கிற ஆர்டர். இந்த நாளும் என்னன்னா முதல்ல நீங்க அகவல்ல பாத்தீங்கன்னா 4 அருட்பெருஞ்சோதி என்னங்கிறதுக்கு ஒரே சொல்றாங்க, அகம் அகப்புறம் புறம் புறப்புறம். இந்த 4த்துக்கும் அருட்ஜோதி விளங்குது, பிரகாசம் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த 4. இந்த 4 எதை மாத்திரார் பாருங்க, 3வதா இருக்கிறத மட்டும் தான் தனிப்பெருங்கருணைன்னு மாத்திரார். அருட்பெருஞ்சோதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எல்லா அருட்பெருஞ்சோதிக்கும் ஒரே அர்த்தம் தான். சில ஒரே ஆசிரியர்கள் இந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு உரை இந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு உரை சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லா அருட்பெருஞ்சோதியும் ஒரே பொருள் தான். அருட்பெருஞ்சோதினா என்ன சார், சில பேர் வந்து மணிவாசகர் எழுதிய அருட்பெருஞ்சோதியோட இதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க, மன்னிக்கணும் அது வேற இது வேற, சொல்லளவில் வேற வேற, ஆனா பரம்பொருள்ல ரெண்டும் ஒண்ணுதான். மணிவாசகர் சொன்ன ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியும் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதியும் பரம்பொருளா ஒண்ணு, ஆனா சொல் அளவுல ஒண்ணு இல்லை. மணிவாசகர் சொன்னது அரும் பெரும் ஜோதி, அப்படின்னா என்னன்னா அரிய பெரிய ஜோதி. வள்ளலார் சொன்னது அருள் பெரும் ஜோதி, அருளே வடிவான பெரிய ஜோதி. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஆனா ரெண்டும் ஒரே ஒரு ஜோதி தான் சொல்லுது, ஒரே பரம்பொருள் தான், அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா பொருள் வேற, அதனால நீங்க ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி மணிவாசகர் சொன்னதான் வள்ளலார் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது, அது அரும் பெரும் ஜோதி, இது அருள் பெரும் ஜோதி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, அருட்பெரும் ஜோதிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுது, அருளே நிறைந்த பெரிய ஜோதி இல்ல பெரிய அருள் நிறைந்த ஜோதி இல்ல அருள் நிறைந்த பெரிய ஜோதி, எதனால பொருள் எல்லாம் ஒண்ணுதான். இந்த தனிப்பெருங்கருணைன்னு ஒண்ணு வந்து சேருது பாருங்க, இது என்னங்க அர்த்தம், கருணை சரி பெருங்கருணை சரி தனிப்பெருங்கருணைனா என்னங்க. இப்ப கருணைனா என்ன, ஒரு அம்மா வந்து தன் குழந்தைக்கு மேல பாசம் காட்டுறது ஒரு கருணை, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தாய் போல கருணையோட இருக்கிறான்னு சொல்றோம். பெருங்கருணைனா என்ன, தன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இல்லாமல் பிறருக்காகவும் கருணைப்பட்டால் அது பேர் பெருங்கருணை.
தனி பெருங்கருணைனா தனி அப்படின்ற ஒரு சொல் இன்னும் சேருது. அப்படின்னா என்னங்க, அந்த மாதிரி ஒரு கருணை வேற இல்லை, அதுதான் தனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், தனி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒண்ணு இன்னொன்னு இல்லை. அப்பனா கடவுள் இருக்கிற மாதிரி கருணை வேற யாருகிட்டே இல்லை, நம்ம கிட்ட கூட கிடையாது. ஆனாதான் ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனிதருடைய அன்பை கொண்டு இறைவனுடைய அன்பை பெறுது. அப்ப நம்ம அன்பு வேற, அவன் அன்பு வேற, அதுக்காக நீங்க அவன் செய்யற கருணை எல்லாம் உங்களால செய்ய முடியாது. செஞ்சுட்டா அப்புறம் அவன் தனி பெருங்கருணை கிடையாது. அவன் தனி, அந்த தனியில என்ன தெரியுமாங்க, அட்டானமஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்னா என்னன்னா அவன் இண்டிவிஜுவல், அவனுக்கு இருக்கிற இந்த குவாலிட்டி வேற யாருகிட்டயுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னாங்க குவாலிட்டி கருணை இல்ல, அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஓ கருணை செய்யறவன் என்ன செய்வான்னா, பார்த்தாங்க கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு யோசிச்சு அதை நிவர்த்தி செய்வதற்காக போராடினால் அது கருணை, பெருங்கருணை. ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிற போது அந்த கஷ்டத்திற்காக தன்னையே கொடுத்தேனும் கூட அவன் கஷ்டத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தால் அது தனி பெருங்கருணை. அப்படி ஒரு கருணை கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. கடவுள் மட்டும்தான் அவனையே கூட கூட கொடுத்துருவாங்க, நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மொத்தமா கொடுத்துட முடியுமா, உதவி மட்டும் செய்யற. தனி பெருங்கருணை, அவனுடைய கருணை ரொம்ப தனித்துவமானது. அது எங்க வந்திருக்கு பாருங்க, அவருடைய பாடல்ல அருட்பெருஞ்சோதி அகவல்ல நாலுமே அருட்பெருஞ்சோதியா இருந்துச்சு. மகாமந்திரம் சொல்லும் போது மூணாவது இடத்துல வந்து அந்த தனி பெருங்கருணையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த நாலு என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, புறப்புறம் புறம் அகப்புறம் அகம். புறப்புறம் என்றால் உங்கள் இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு வாய், அங்க கருணை எடுத்துட்டு வரல. தெரியுதுங்க நான் சொல்ல வர்றது, கருணைய அங்க எடுத்துட்டு வரல. அடுத்து என்னங்க, புறம் புறப்புறம் புறம் என்னங்க, அந்த கரணங்கள் மனசு புத்தி அகங்காரம் அங்க எடுத்துட்டு வரல. ஜீவன்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு, எதே தனி பெருங்கருணையை கொண்டு வந்து ஜீவன்ல வைக்கிறாரு. நல்லா கவனிங்க, எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாரு. ஏன் இதை மூணாவதா வச்சிருக்காருன்றது நீங்க எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கணும், ஜோதி ஜோதி பாடல வந்து பாருங்க, நாலு ஜோதிய வள்ளல் பெருமான் சொல்றார். இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நாலு முறை சொன்னதுக்கு ஒரே பொருளா, நாலுத்துக்கும் ஒரே பொருள் தான், ஆனா நாலுத்துக்கும் நாலு தன்மை இருக்கிறது. அதைதான் பின்னாடி வள்ளலார் சொல்றார். என்னன்னு, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். அப்ப அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதியில முதல் அருட்பெருஞ்சோதி சுயத்தை சொல்லுகிறது, இரண்டாவது அருட்பெருஞ்சோதி பரத்தை சொல்கிறது, மூன்றாவது அருட்பெருஞ்சோதி அருளை சொல்கிறது, நாலாவது அருட்பெருஞ்சோதி சிவத்தை சொல்கிறது. கருணை எங்க தெரியுமா வரணும், எங்க அருள் இருக்கோ அங்கதான் கருணை வரும். அதனாலதான் மூணாவதா இருக்கக்கூடியதுல வந்து தனிப்பெருங்கருணை கொண்டு வந்து வச்சாரு வள்ளல் பெருமான். என்ன அர்த்தம்னா, எங்கே கருணை இருக்கிறதோ அங்கே அருள் வரும். அதனாலதான் மூணாவதா இருக்கிற அருட்பெருஞ்சோதியில வந்து தனிப்பெருங்கருணின்னு வச்சார். என்ன சொல்ல வராரு நமக்குன்னா, டே ஜோதி சுயமாக இருப்பதை நீ உணர்ந்ததை விடவும், ஜோதி பரமாக இருக்கிறதை உணர்வதை விடவும், ஜோதி சிவமாக இருப்பதை உணர்வதை விடவும், ஜோதி அருளாக இருப்பதை உணர்ந்து கருணை செய்தால்தான் நீ சரியாக வர முடியும்னு வள்ளலார் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். இந்த வள்ளலார் நேராகவே பல இடத்துல சொல்லியிருக்காரு, இருந்தாலும் இதெல்லாம் இன்னும் சூட்சமமாக வள்ளலார் சொன்ன இடங்களுக்கு ஒரு உதாரணம். சரி பாருங்க, இந்த அகவல்ல ரொம்ப முக்கியமா அடுத்த பாடல் ஒண்ணு சொல்ற, அதே கவனிச்சுக்கோ. அருட் சிவ நெறிசார் அருட்பெரு நிலை வாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. இது இதை சொல்லிட்டு நம்ம அப்படியே தலைப்பு அப்படியே நம்ம முடிச்சுட்டு சரியா இருக்கும். மூணு விஷயத்த வள்ளலார் நமக்கு சொல்றார், அருட்சிவ நெறி அருட்பெரு நிலை அருட்சிவ பதி அருட்பெரும் ஜோதி. இந்த மூணுமே இந்த மூணுத்தோடு ஒண்ணு இந்த மூணுத்தோட தொடர்பு கொண்டது. இப்ப வள்ளலார் வழியிலே நாம் நடந்தால் நடக்க வேண்டிய அவசியம்ன்றதுக்கு முன்னாடி அவர் வழி என்னங்கிறதுனா இந்த மூணு தான் அவருடைய வழி. ஒண்ணு நெறி, இன்னொன்னு நிலை, இன்னொன்னு பதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெறி நிலை பதி இந்த மூணுமே நம்ம சரியா இருக்கிறமான ஒரு முறை உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோ. அப்பதான் நம்ம சரியான சன்மார்க்கியான அர்த்தம். நெறி என்ன, சன்மார்க்க நெறி. நிலை என்ன, சன்மார்க்க நிலை. பதி என்ன, சன்மார்க்க பதி. இந்த மூணுமே எதோட தொடர்பு கொண்டதுனா சன்மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டது. சரி, வள்ளலார் எடுத்துட்டு வந்த இந்த சன்மார்க்கம் எதை சொல்லுகிறது, அந்த வழி என்ன, அதனுடைய வழினா ஒண்ணும் இல்லை சார், ஐயா ரொம்ப அழகா அதை தொட்டுட்டு போனார்.
இதுக்கு முன்னாடி நாலு வழி இருந்துச்சு சார், நாலு ஹைவே இருந்துச்சு கடவுள்கிட்ட போறதுக்கு, நாலு ஹைவே இருந்துச்சு, சூப்பர் ஹைவே அது, செம்ம வேகமா போற ஹைவே இருந்துச்சு. ஐயா அதை சொன்னார், தாச மார்க்கம், சர்பூத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம்னு நாலு ஹைவே வச்சிருந்தாங்க. இப்ப கிராமர்லாம் இல்ல, அந்த ஹைவே மேடு மல்லுமெல்லாம் இருக்காது, சூப்பர் ஹைவே அது, நேரா போற ஹைவே தான் நாலுமே. வள்ளலார் அஞ்சாவதா ஒரு ரூட் எடுத்துட்டு வந்தார், அதுதான் சுத்த சன்மார்க்கம்னு. நீங்க கேட்கலாம், அதான் நாலு ஹைவே இருக்குதுல எதுக்கு இவர் எடுத்துட்டு வந்தாரு, அந்த நாலு ஹைவே என்னங்கறத ஐயா சொன்னார். நான் கொஞ்சம் இன்னும் மேலோட்டமா சொல்லிட்டு போறேன் சார். இறைவனை அப்பாவாக நினைத்து அவனோடு உரிமையோடு இருப்பது சர்பூத்திர மார்க்கம். இறைவனை ஆண்டாளாக நினைத்து அவனுக்கு நீங்கள் அடிமை சேவகம் செய்வது தாச மார்க்கம். இறைவனை நண்பனாக நினைத்து அவனோடு அன்பு பாராட்டுவது சக மார்க்கம். இறைவனை காதலனாக நினைத்து நீங்கள் நாயகி பாவத்தில் அவனோடு உருகுவது சன்மார்க்கம். இந்த நாலு ஹைவே மூலயமா நீங்க அவனை போய் அடையலாம். ஆனா வள்ளலார் இந்த நாலு ஹைவேவையும் மூடிட்டார், வேணானிட்டார். ஏன் வேணாண்டிட்டார்னா, இது படிப்பா, நீ படி ஏறி போறியா லிப்ட் ஏறி போறியான்னு நம்மள கேக்குற. நம்ம மேல அவருக்கு கருணை அதிகங்க. நீங்க என்ன ஒண்ணு சொல்ல பாருங்க, ஏன்னா இவர் அவர் ஆயிட்டார்ல, அவர் தனிப்பெருந்தரன், இவருக்கும் வந்து படியெல்லாம் நீங்க கால் வலிக்கு எதுக்கு நடக்கணும். வள்ளலார் எப்படி அதை அலோவ் பண்ணுவாரு கால் வலிக்கு நடக்கிறதுக்கு? வள்ளலார் என்ன சொல்லுங்க, வள்ளலார் கால் வலிக்கு நடக்க வைப்பாரா நம்மள? ஆமா, வள்ளலார் லிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு நமக்கு. நாலு ஹைவே எதுக்குப்பா உனக்கு? நான் உனக்கு ஒரு ஏரோப்ளைன் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ ஏன் ரோட்ல மார்க்கமா வரேன்னு. அஞ்சாவதா ஒண்ணு எடுத்து தந்தாருங்க, அதுதான் சுத்த சன்மார்க்கம். இப்ப நம்ம கேள்வி வரும், இப்ப நாளத்துல இருந்து இங்க என்னங்க மாறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளும் கடவுளை ஒவ்வொரு நிலையிலே பார்த்து சொன்னது. அப்பாவா பாரு, ஆண்டானா பாரு, நண்பனா பாரு, காதலியா பாரு, எங்க பாக்கணும் வெளியே பாருன்னு சொல்லி. வள்ளலாறு ஐந்தாவதா எடுத்துட்டு வந்த என்ன சொன்னார், நீ அவனை எப்படியும் பார்க்கத்தாவில்ல, நடந்து போவோ. ஒரு நாய் உன்னை பார்த்து வாளாட்டி பசியோட உன்னை பார்க்கும், ரெண்டு ரூபா புற வாங்கி போடு, லிப்ட் ஓபன் ஆயிடும்ன்ற, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். கடவுளுக்கு என்ன மார்க்கம் பாருங்க, சொன்ன வழியை எடுத்துட்டு வந்து நின்று பாருங்க. ஆமா, அவங்க தெரியும் சார். வள்ளலார் சொன்ன ஐந்தாவது மார்க்கம் தான் ரொம்ப ரொம்ப எளிய மார்க்கம். ஏன்னா அவர் கடவுள் எங்க தெரியுமா சொன்னார், எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ட்டார் வள்ளலார். அது எப்படி நீ உபாசனம் பண்ணணும்னா, நீ ஒரு கோயிலுக்கு தேங்காய் எடுத்துட்டு போய், ரொம்ப நன்றிமா, தேங்காய் எடுத்துட்டு போய், பூ எடுத்துட்டு போய், பழம் எடுத்துட்டு போய், கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் பாதியா அதை வர அத்து ஜூஸ் அங்கேயே புழிஞ்சிட்டு அதை தலைகளா திருப்பி நெய்யெல்லாம் ஏற்றி பாவெல்லாம் போயிரும்னா சத்தியமா போவாதுட்ட, தப்பா எடுத்துக்காது. இன்னும் அந்த எலுமிச்சை பழத்தை வேஸ்ட் பண்றதுக்கு இன்னும் ரெண்டு பாவம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேருமே தவிர உங்க பாவம் எல்லாம் போவாது. அப்புறம் இந்த விபூதியை வாங்கிட்டு செவரேற பெயிண்டர் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சு வச்சு வர்றது கோயில் ஃபுல்லா சுத்தி தவிரல. நான் சொல்ற பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா, எவன் ஒருவன் கடவுளினுடைய சொத்தை தூய்மை இல்லாமல் அசுத்தம் செய்கிறானோ அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ரெண்டு சொத்தையும் சொல்றேன், கோயில மட்டும் இல்ல உடம்பையும் சொல்றேன். இந்த உடம்ப நீங்க தூய்மையா வச்சுக்கலாம், தூய்மைனா குளிக்கிறது கிடையாது, டெய்லி குளிச்சு விட்டு டெய்லி போய் திருடிட்டு வந்தா தூய்மையா இருக்கிறது ஆயிட முடியுமா? இப்ப ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு டைரக்டர் வீட்டுல ஒரு திருடன் திருடிட்டானா, அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அது வாங்கிய உழைத்து வாங்கிய தேசிய விருதுங்கிறதால அந்த திருடன் வந்து எழுதி கொடுத்துருக்கான், உங்கள் உழைப்பை நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உழைப்பு உங்களிடமே இருக்க வேண்டும்னு எழுதி கொடுத்துட்டான். அத நம்ம ஆளுங்க ரொம்ப புகழ்ந்து அந்த திருடனுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்கா, ஜெய் அவன் திருநதே தப்பு, அவன் எதை திருந்த என்னடா, அவன் திரும்பி கொடுத்துட்டான்றதுக்காக அவனை நல்லதாக்க அவன் சரி, அப்ப தேசி விருது இல்லாம பக்கத்துல இருக்கிற கம்பல திருடிட்டு போயிட்டு அவனுக்கு அப்ப அது மட்டும் கெட்டதா? எவ்வளவு நம்ம எவ்வளவு மாறிட்டோம் பாருங்க. நம்ம ஒரு திருட தேசிய விருதுன்னு திருப்பி கொடுத்துட்டான்றதுக்காக அவனை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு நல்லவளாயிட்டோம் சார். ஒருத்தவங்க ஒரு கோயில திருடுனா சிசிடிவி கேமரா போட்டாங்க, நீங்க பாத்துருப்பீங்க, என்ன பண்ணாரு பாத்தீங்கல்ல, மூணு முறை சுத்தி வந்து மூணு தோப்புக்காரனை போட்டுட்டு உண்டியில திருட்டு போயிருக்கான். உலகத்திலேயே கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்குது அவன் தான், அது கூட்டு போட்டவங்க கூட அவன் நம்பிக்கை கிடையாது இருக்கு. அப்ப எது சார் தூய்மை? இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கா சார், மூணு லேயரை தாண்டி உள்ள இருக்கான், புறப்புறம் புறம் அகப்புறம் தாண்டி அகத்துல இறைவன் இருக்கானே, அதனாலதான் திருமூலர்ல இருந்து எல்லாரும் சொன்னார்கள், உள்ளம் பெருங்கோயில் ஊடுடம்பு ஆலயம்னு சொன்னாங்க. இது கோயில் சார், யாராவது கோயில்ல ஒரு கெட்டது பண்ணாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? முடியாது. அப்ப நீங்க இந்த உடம்பு வச்சு கெட்டது பண்ணலாமா?
வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அப்ப இந்த உடம்புங்கிற கோயிலை வச்சு என்ன செய்யணும்னா, கோயில் எதற்கான இடம் தெரியுமா? பக்தி செய்வதற்கான இடம். இந்த உடம்பையே பக்தி செய்யுங்க. எப்படி செய்யணும்? அதான் ஐயா ரொம்ப அழகா சொன்னார். எது வழிபாடு என்றால், நீங்கள் நைவேத்தியம் வைப்பதோ, தேங்காய் உடைப்பதோ, மெழுகுவத்தி ஏற்றுவதோ எல்லாம் வழிபாடு இல்லை. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க என்னதான் யாத்திரை போனாலும், நீங்க எவ்வளவு தனி பகவான் திருநள்ளாறுல போய் ஓவர் நைட்ல எல்லாம் தங்கிட்டு நீங்க நாலு முறை முக்கிய எழுந்து வந்தா கூட பாவம் போவாரு, தப்பாத்துக்காரு போவாரு. போனா அப்புறம் பாவத்துக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? அதெல்லாம் போவாரு, தப்பாத்துக்காரு போவாரு, அவங்க வேலை அது கிடையாது. சார் எப்ப போவோம் தெரியுமா? நம்மதான் அதுக்கு நம்ம தண்டனை நமக்கு கொடுத்துக்கணும். தண்டனை தான் கஷ்டப்படுத்திக்கிறவங்க மட்டும் தண்டனை கிடையாது சார். இன்னொன்னத்துக்கு நல்லது செய்தாலும் கூட அது உங்களுடைய கெட்டதை குறைக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஜீவகாருண்யம் செய்யணும்ன்றதுக்காக நீங்க அதுக்குன்னு மெனக்கெட்டு ஜீவகாருண்யம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால ஜீவகாருண்யமே பண்ண முடியலையா? பண்றதுக்குன்னே எங்க ஐயா இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வச்சிருக்கிறாங்க ஊரு ஊருக்கு. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், ஜீவகாருண்யம் பரோபகாரம் செய்வதில் நாள் இருக்கிறது. தேகத்தால் செய், முடியலையா திரவியத்தால் செய், முடியலையா மனத்தால் செய், முடியலையா வாக்கால் செய். உங்களால முடியும்னா எங்க அருளானந்தத்துக்கு போட்டியா எதிர்க்க இன்னொரு சபையை எழுப்பி இவங்களுக்கு எதிர்க்க இன்னொரு முறை நீங்க அன்னதானம் போடுங்க, சந்தோஷம். இல்ல எனக்கு போட்டி போட்டு எதிர்க்க ஒரு அருளானந்தத்தை பகச்சிக்க முடியாதுப்பா, எம்எல்ஏ வரைக்கும் அவருக்கு பவர் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருளானந்தத்துக்கிட்டே காசு கொடுத்துருந்தா நீயாவது செய்ப்பான்னு சொல்லி கொடுங்க. இல்ல அருளானந்தத்துக்கு காசு கொடுக்க விருப்பம் இல்லையா, அருளானந்த சாப்பாடு போடும் போது வந்து வாளி எடுத்து சாம்பார வந்து உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு கையால நீங்க தேகத்தால பண்ணுங்க, அதுவும் பண்ண முடியலையா? அந்த தெரு முனையில யாராவது பசுவோட இருக்கா, அருளானந்தம் சோறு போடுறா அங்க போய் சாப்பிடுன்னு வாயாலவாது செய்யுங்க, அதுவும் முடியலையா? அருளானந்தம் நல்லது செய்யறாப்பா, அவனுக்கு எப்படியாவது கஷ்டமே இல்லாம அதை செய்யணும்னு மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க. அதை விட ஒரு பரோபகாரம் இந்த உலகத்துல இருக்கிறேன். வள்ளலார் வழியிலே சன்மார்க்கத்திலே நம் நடப்பதற்கான அவசியம் என்னவென்றால், மனிதனாக பிறந்த நாம் எல்லாம், நான் இப்படி சொல்றேன், இந்த வார்த்தையை நான் தெரிவிக்க அந்த மேடையிலும் சொன்னது இல்லை, சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. சன்மார்க்க மேடையில சார் சன்மார்க்கத்துக்கு வர்றதே மரணம் இல்லாமல் இருப்பதற்குத்தான். இருந்தாலும் ஒன்று, சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து மரணம் அடைகிற போது, ஒருவேளை மரணம் அடையிறனே வச்சுக்க, மரணம் தான் அடையிறமே, நம்ம தான் வர மரணம் இல்லாத பிறவர்களுக்குள்ள போக முடியல. ஒருவேளை சார் மரணமே அடைஞ்சாலும் கூட உங்களுக்கு சொல்றேன், உங்கள் மரணம் வருகிற போது சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துவிட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். என்ன தெரியுமா? பரவாயில்லை, மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கவில்லை என்றாலும் கூட நான் மனிதனாக சாகிறேன் என்கிற ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நான் மனுஷனா சாகிறேங்கிற திருப்தி. அது போது அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நம்ம மரணமில்லா பெருவாழ்வு நோக்கி போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப வள்ளலாருடைய வழியில், வள்ளலாருடைய உடை, அதான் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சேன், வள்ளலாருடைய வெள்ளை உடைக்கு வாருங்கள். வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதியையே வணங்குங்கள். வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம் என்கிற கடவுள் வழிபாட்டை மட்டுமே செய்யுங்கள். வள்ளலார் சொன்ன அருட்சிவ நெறி என்கிற சன்மார்க்க நெறியை மட்டுமே பின்பற்றுங்கள். முக்கியமானது, வள்ளலாருடைய திருவருட்பாவை தினமும் படியுங்கள். அது தயவு செஞ்சு படிச்சீங்கனாலே போதும் சார், வேற எதுவும் வேண்டாம். திருவருட்பாவை தயவு செஞ்சு படிங்க. அதனால சொல்ல முடியாது, தப்பு தப்பா படிப்பதுனால பரவாயில்ல, தப்பு தப்பா கூட படிங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. திருவருட்பாவை படிங்க, இல்ல படிக்க சொல்லி கேளுங்க, அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் சொல்வது கூட உண்மை இல்லை. உங்களுக்கு திருவருட்பா படிச்சீங்கன்னா வள்ளலார் உங்களுக்கு வந்து அப்படி வந்து கொடுப்பார். அதுல இருந்து அதுதான் உங்களுக்கான உண்மையான அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்டு வள்ளலாருடைய வழியிலே நாம் செல்வோம். வள்ளலார் எந்த சன்மார்க்க கொடி இந்த உலகத்தில் பறக்கும் என்று ஆசைப்பட்டாரோ அதை நாம் அவருடைய சார்பாக தொண்டர்களாக இருந்து செய்ய வேண்டும். வள்ளலார் கடைசியா சொன்ன வார்த்தையை காதல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது நான் இங்கே இருக்கிறேன், இனி உங்கள் எல்லோருக்குள்ளும் புகுந்து கொள்வேன்னு சொன்னார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்ப அவர் இருக்கிறார். அப்புறையே நான் ரொம்ப பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னா சார், அவர் உள்ள இருக்கிறார், அவர் வெளியில வராத விடாத அளவுக்கு நீங்க அவர் போட்டு சாத்தி வச்சுருக்கீங்க. அதான் அவர் உள்ள வருகிறார். கடவுளே உள்ளதானே சார் இருக்கு? சார் கடவுள் இல்லாத ஒரு உயிர் இருக்கா? இல்ல. அப்ப கொலை பண்றவங்களுக்குள்ள கடவுள் இல்லையா? கற்பழிக்கிறவங்களுக்குள்ள கடவுள் இல்லையா? திருடுறவங்களுக்குள்ள கடவுள் இல்லையா?
கடவுள் இருக்கிறான் சார், பாவம் கடவுளே அவனை காப்பாற்ற முடியாம கையெறி நிலையில இருக்கிறான் சார். அவன் கொஞ்சம் அவன் கையை மட்டும் அப்படி வெளியெடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களை அவன் காப்பாத்தி விட்டுருவான். நமக்குள்ள பாருங்க, இப்ப கடவுள் மட்டும் இல்ல, வள்ளலார் சொல்லிட்டு போயிருக்கா, இனி நான் உங்களுக்குள் புகுந்து கொள்வேன். இப்ப எனக்கு எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, எனக்குள்ள கடவுள் மட்டும் இல்ல, எனக்குள்ள வள்ளலாரும் இருக்கிறார், ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எனக்குள்ள. ஒருவேளை கடவுளே கூட இந்த பையன் ரொம்ப அயோக்கியாங்கன்னு கைவிட்டா கூட எங்க வள்ளலார கைவிட மாட்டாருங்கிற ஒரு சந்தோஷம். இல்ல வள்ளலார் ஒருவேளை தலிச்சு போல என்னடா நீ போன கைவிட்டா கூட அருட்பெருஞ்சோதி கைவிட மாட்டாரு. இப்ப நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, நமக்கு ஏதாவது ஒருத்தர் நம்மள கை பிடிச்சிப்பாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா. சன்மார்க்கத்துல இதை விட வேற என்ன பெருசா வேணும்? இன்னும் அழுத்தி சொன்னோம்னா, வள்ளலார் வழியிலே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டாம், சன்மார்க்கத்துக்கு வாங்க, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்களே செஞ்சுக்கிறோம், சன்மார்க்கமே செஞ்சுக்கோ, வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.